டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வாழை மற்றும் மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம் என வேளாண் துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம், வாழை மற்றும் மரவள்ளிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்து பிரீமியம் தொகை வந்து செலுத்த வேண்டும், இதை விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து எப்போது வந்து முடிவடைகிறது, மேலும் வந்து எங்கு சென்று எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரிகிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அறிவிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவை மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும்போது கண்டிப்பாக சேனலில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். இப்போ கோவை மாவட்டம் சர்க்கார் சாமக்குள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அனிஷா பேகம் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம மேலும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் வாழை மற்றும் மரவள்ளிக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம் என அறிவிப்பில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் காப்பீடு செய்து கொள்ள அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28 வந்து கடைசி தேதியாகும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 2022 பிப்ரவரி 28 வந்து இந்த திட்டத்திற்கு கடைசி தேதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பிக்கும் போது பிரீமிய தொகையுடன் கீழ்கண்ட விவரப்படி உரிய தேதிக்குள் இந்த காப்பீடு தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காப்பீட்டு கட்டணமாக வாழைக்கு ஒரு ஏக்கருக்கு ₹4,642 மரவள்ளிக்கு ஒரு ஏக்கருக்கு ₹1,630 வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஏக்கருக்கான கணக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் வந்து எவ்வளோ வந்து செலுத்த வேண்டும் சொல்லிட்டு. ஸோ விருப்பமுடைய விவசாயிகள் தங்களுக்கு அருகில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், பொது சேவை மையங்கள், வேளாண்மை காப்பீட்டு நிறுவனங்கள் வாயிலாக இந்த திட்டத்திற்கு பதிவு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மேலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, விவசாயிகளின் முன்மொழிவு படிவம், பதிவு விண்ணப்ப படிவம், கிராம நிர்வாக அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட அசல் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் நகல், ஆதார் அட்டை நகல் போன்றவற்றுடன் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உதவி தோட்டக்கலை அலுவலர்களை மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களில் வந்து தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து டவுட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம்ன்ற மாதிரி வந்து அறிவிப்பில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பப்ளிக் போர்ட்டல் யூஸ் பண்ணி வந்து அமௌண்ட் வந்து பெய்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் நிறைய பேருக்கு வந்து அன்பெய்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் காமிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த தகவல் பற்றி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 10-15 days வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது, கண்டிப்பாக வந்து உங்களோட பயிர் காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சம் சர்வர் இஷ்யூவால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சர்வர் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகிடும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள், யாரும் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஒன்ஸ் வந்து அன்பெய்டுன்னு வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே ரீபேமெண்ட் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஏஐசி நிறுவனத்தோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறேன், அந்த மேனேஜரோட மொபைல் நம்பர், அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கால் பண்ணி அவருக்கு டைரெக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலும் நீங்கள் பயிர் காப்பீடு செய்யும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கிளியராக வந்து கொடுங்க. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய சர்வே நம்பரோ நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற டீட்டெயிலை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் தப்பான தகவல் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்ற முடியாதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வாட்ஸ்அப் மூலமாக தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் ஒன் கிளிக் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சிக்கோங்க. ஸோ மேலும் பயிர் காப்பீடு சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான வீடியோஸ் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. ஸோ மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாடல் வரும்போது கண்டிப்பாக சேனலில் பதிவிடுறேன். ஸோ தொடர்ந்து அதுவரை நம்மளோட சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.